மீனராசி என்பர்கள் உயர்வான சிந்தனைகள் பல நேரங்கள் பார்த்துட்டா நம்ம தொழிலை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா வீட்டில் இருக்கிற வாழ்க்கை இரிட்டேஷன் ஆயிடும். வீட்டில் இருக்கிறதே பத்தி தொழிலில் பேசிட்டு இருக்கோம்னா தொழில் செய்கிற இடத்துல இரிட்டேஷன் ஆகும். அதனால இடம் பொருள் ஏலத்தை வந்து பேசுறது நல்லது. யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை பேசணும், யார்கிட்ட என்ன பேசப்படாதோ அதை பேசப்படாது. அதனால யதார்த்தமாக லூஸ் ஸ்டாக்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசாது இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவேல், ஜெயிச்சு வந்துடுவேல், நிறைய விஷயங்களில் ஜெயிச்சு வருவேல். நிச்சயம் தெய்வத்துணை உங்களுக்கு கூடவே இருந்துருக்கும். இன்றைக்கி முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய்ட்டும் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் வெற்றி உண்டு. கவலையே பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரம் வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம். செல்ஃபோன் சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, ஐடி சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை, அஸ்ட்ராலஜரை அணுங்கி நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இடம் மாற்றிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். முடிந்தளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது விசேஷமான பலன்கள் உண்டு. நினைச்ச காரியம் வெற்றி பெறும். தெய்வாதீனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புதம்.